Hi friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது கோவக்காய் பொரியல். அதுக்கு நான் 1 கப் கோவக்காய் எடுத்துர்க்கேன். இத நம்ம இப்ப கட் பண்ணி எடுத்துக்கலாம். இத இப்ப நான் ரெண்டா கட் பண்ணி இத கோடு கோடா ஸ்ட்ரிப் ஸ்ட்ரிப்ஸா கட் பண்ணி எடுத்துக்கறேன். குச்சி குச்சியா அதையும் சின்ன சின்ன பீசஸா கட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி அப்படி இல்லனா இதே மாதிரி கோவக்காயை ரிங் ரிங்கா சர்க்கிளாவும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். உங்களுக்கு ரெண்டுதுல எந்த மெத்தட் விருப்பமா இருக்கோ இந்த மெத்தட்ல கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்ப நான் கட் பண்ணி எடுத்த கோவக்காயை ஒரு பவுல்ல போட்டுர்க்கேன். இது கூட கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துட்டு நல்ல கையி வச்சி பிசைஞ்சிக்கிறேன். இது எதுக்கு அப்படினா கோவக்காயில வந்து ஒரு பால் தன்மை இருக்கும். பிசுபிசுன்னு ஒட்டும் கட் பண்றப்பயே பாத்துப்பீங்க. அதே மாதிரியே பொடலங்காயலயும் ஸ்னேக் கார்ட்லயும் இந்த மாதிரி பிசுபிசுப்பு தன்மை இருக்கும். ரெண்டுத்தையும் ஃப்ரை பண்றப்ப என்ன பண்ணலாம்னா இந்த மாதிரி உப்பு போட்டு பிசைஞ்சு வைக்கும்போது அதோட பிசுபிசுப்பு தன்மை வந்து போய்டும். போயிட்டு பிசுபிசுப்பு இல்லாம நல்லா வரும். அதுக்காக தான் இந்த மாதிரி பிசைஞ்சு வைக்கிறேன். இப்போ இந்த மாதிரி பிசைஞ்சு 15 நிமிஷம் வெச்சிட்டேன். இப்போ பாருங்க அந்த பிசுபிசுப்பு தன்மை போயிடுச்சு. நல்ல செப்பரே செப்பரேட்டா நல்லா இருக்கு. இப்போ நம்ம பொரிக்க ஆரம்பிச்சிரலாம். ஒரு டவா வச்சுக்கிறேன். அதுல கொஞ்சம் தாராளமா எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானது ஒரு டீஸ்பூன் கடுகு சேர்க்கிறேன். கடுகு நல்லா பொரிஞ்சதும் ஒரு அரை வெங்காயத்தை கட் பண்ணி சேர்க்கறேன். கூடவே கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துக்கறேன். சேர்த்துட்டு ரெண்டையும் நல்லா வதக்குங்க. வதங்கற அளவுக்கு இந்த வெங்காயம் வேண்டாம்னு நினைச்சீங்கன்னா அவாய்ட் பண்ணிடுங்க. நான் எப்பயுமே பொரியலுக்கு எல்லாத்துலயுமே கொஞ்சம் வெங்காயம் சேர்ப்பேன். அதனால இதுலயும் சேர்த்திருக்கேன். இந்த மாதிரி வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினதும் நம்ம கட் பண்ணி உப்பு போட்டு பிசைஞ்சு வச்சிருந்த கோவக்காவை எடுத்து இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா அதை வதக்கணும். கோவக்காயில் கொஞ்சம் தண்ணி தன்மை இருக்கும். வாட்டர் விடுற காய் அதோட தண்ணி எல்லாம் ட்ரை ஆகிற அளவுக்கு நல்லா ரோஸ்ட் பண்ணுங்கள். 2-3 மினிட்டுக்கு ரோஸ்ட் பண்ணுங்க. அதுக்கு முன்னாடி மசாலா எதுவும் சேர்க்காதீங்க. இதை நான் நல்லா 2 நிமிஷம் வதக்கிக்கிறேன். இப்போ பாருங்கள் தண்ணி நல்லா ட்ரை ஆகிடுச்சு. இதை கொஞ்சம் ஓரளவுக்கு குக் பண்ணிக்கிறேன். அதுக்காக மூடி போட்டு ஒரு 1 நிமிஷம் வேக விடுறேன். இப்போ 1 நிமிஷம் ஆயிடுச்சு. பாருங்க ஓரளவுக்கு குக் ஆயிடுச்சு, ஹாஃப் குக் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் நம்ம மசாலா ஐட்டம் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். மசாலா ஐட்டம்னா ரொம்ப ஜாஸ்தியெலாம் சேர்க்கல. 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், நார்மல் மிளகாத்தூள், தனி மிளகாத்தூள்னு சொல்லுவாங்க, அதை சேர்க்குறேன். கூடவே 1 டீஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் சேர்க்குறேன். அப்புறம் ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். உப்பு வந்து நம்ம ஏற்கனவே இதில் பிசைஞ்சு வைக்கோம் இல்லையா, கட் பண்ணி அப்போவே சேர்த்தாச்சு, அந்த உப்பே போதும். ஸோ அதனால நான் எக்ஸ்ட்ரா உப்பு எதுவும் சேர்க்கலை. கடைசியாக உங்களுக்கு பத்தலைன்னா ட்ரை சாப்பிட்டு பார்த்துட்டு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் வேணும்னு நினச்சிங்கன்னா. இப்போ இந்த மசாலா ஐட்டத்தை எல்லாத்தையும் சேர்த்த மறுபாடு நல்லா இதை கிளறி விடுங்க. இதுக்கப்புறம் நம்ம எந்த ஐட்டமும் இல்லை, ஜஸ்ட்டு ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 10 மினிட்ஸ் குக் பண்ணால் போதும். 5-10 மினிட்ஸ்குள்ளே குக் ஆகிடும். இந்த மாதிரி கிளறி விட்டுட்டு இதில் ஒரு 2 கை அளவு ஒரு 1/4 டம்ளர் கொஞ்சமாக தண்ணி தெளித்து விட்டுக்கோங்க. எங்கள் வீட்டில் எப்பயுமே சாஃப்டாக இருக்கணும் பொரியல், அப்படி இருந்தால் தான் பிடிக்கும் எங்கள் வீட்டில். அதனால் நான் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு நல்ல ட்ரையாக முறுமுறுன்னு வேணும்னு நினச்சிங்கன்னா தண்ணி சேர்க்காதீங்க. தண்ணி சேர்க்காமல் ஜஸ்ட்டு அப்படியே லீவ் பண்ணி ஒரு 5 நிமிஷம் குக் பண்ணால் போதும். இதுக்கப்புறம் மூடி எதுவும் போட்டு மூடாதீங்க. மூடி போட்டு மூடிங்கன்னா காயோட கலர் மாறிடும். அவ்வளோதான், சூப்பரான பொரியல் ரெடி ஆகிடுச்சு. இது கூட தேங்காய் உங்களுக்கு ஆப்ஷனல், வேணும்னா சேர்த்துக்கோங்க, வேணும்னா அவாய்ட் பண்ணிவிடுங்க. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.